ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எந்த ரொட்டீன் பிளாகும் நான் ஷேர் பண்ணல கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பாப்பாவுக்கு சிம்பிளாக ராதை மேக்கப் போட்டிருந்தேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முன்னாடி நாள் நைட்டே கோன் மட்டும் வச்சு விட்டுட்டேன் எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் டிசைன் சின்ன வயசுலேருந்தே இது மட்டும்தான் அவ்வளோவா எனக்கு டிசைன்ஸ்லாம் போட தெரியாது அதுவும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டாவே போதும் நல்லாதான் இருக்கும்ன்ட்டு இதை மட்டும் போட்டு விட்டுட்டேன் தூங்குற டைமில் வைக்க ஸ்டார்ட் பண்ணனால நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டாச்சு காலையில் எழுந்து வாஷ் பண்ணி கையை பார்த்தா சூப்பராக பிரைட்டாக நல்ல கலர் வந்திருந்தது பாப்பாவுக்கு போடுற மாதிரி அவள் சைஸில் நெத்தி சுட்டி மட்டும் இல்லை அதை வாங்கிட்டு அப்படியே கோல்டன் கலரில் பேங்கிள் வாங்கிட்டு வரலான்னு ஃபேன்சி ஸ்டோர் வரைக்கும் போயிருந்தோம் எனக்கும் இல்லாமல் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது கோனுக்கு பதிலாக ஏதோ பிரைட் ரெட் கலரில் வச்சிருந்தாங்க அதை அப்ளை பண்ணால் போதும் ஃபைவ் மினிட்ஸில் நல்ல பிரைட் கலர் கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்க்கவே பயமாக இருந்தது ஃபைவ் மினிட்ஸில் அவ்வளோ பிரைட் கலர் கொடுக்குதுன்னா எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கும் எதுக்கு இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம கூனே வாங்கிக்கலான்னு கூனே வாங்கிட்டு பண்ணிட்டேன் பெருசாக நான் எதுவும் இருந்தெல்லாம் ரொம்ப கிராண்டாலாம் எதுவும் வாங்கவும் இல்லை மேக்கப்பும் அளவுக்கு போடல என்கிட்ட இருந்த ஃபவுண்டேஷன் காம்பாக்ட் பவுடர் இதெல்லாம் மட்டுமே வச்சு சிம்பிளாக போட்டு விட்டுட்டேன் குழந்தைங்க ஸ்கின் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது பெட்டர் ஏன்னா ஒரு சில டைமில் பெரியவங்களுக்கே ஏதாவது அலர்ஜி மாதிரி வந்துடும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணோம் பிராண்டடாக போய்க்கிறது பெட்டர் லோக்கல் ப்ராடக்ட்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு பாப்பா கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்கின் டோனில் ஃபவுண்டேஷன் மட்டும் ஸ்பான்ஜ் யூஸ் பண்ணி லைட்டாக அப்ளை பண்ணிட்டு மேலே காம்பேக்ட் பவுடர் போட்டு விட்டுட்டேன் இது போட்டாவே போதும் ஓரளவுக்கு ப்ரைட்னஸ் கிடச்சிரும் அதுக்கப்புறம் அந்த ஐப்ரோஸ்க்கு மேலே ஒயிட் அண்ட் ரெட் கலர் மட்டும் யூஸ் பண்ணி குட்டி குட்டி டாட் டாட்டாக வச்சுட்டேன் கண்டிப்பாக ராதைனா எதை போடுறமோ இல்லையோ இதுதான் மெயினாக மேட்ச் ஆகிற மாதிரி பிங்க் கலரில் பொட்டும் வச்சு விட்டுட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி விட்டுட்டேன் ஐப்ரோஸ்க்கு மேலே குட்டி குட்டியாக வச்சுருக்க பொட்டெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக ஐப்ரோஸ்க்கு பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக கலரிங் பண்ணி விட்டுட்டேன் பாப்பா பின்னாடி நிறைய முடி பின்னல் போட்டு பூவெல்லாம் வைக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டா ஆனால் அவளுக்கு ரப்பர் பேண்ட் போடுற அளவுக்கு கூட முடி இல்லை டைட்டாக போட முடியல அந்த அளவுக்கு தான் இருந்தது நல்லா வராது போட்டால் நெக்ஸ்ட் இயர் ஓரளவுக்கு வளர்ந்துரும் நெக்ஸ்ட் இயர் போட்டுக்கலான்ட்டு ஒரு வழியாக சமாதானப்படுத்தியாச்சு அதுவும் முடிக்கு பின்னாடி துப்பட்டாலாம் போட்டு கவர் பண்ணுறதுனால முடி பெருசாக தெரியாதுன்னு சொல்லனால ஓகே சொல்லிட்டா ரெண்டு மூணு துப்பட்டா வச்சு பார்த்தேன் இந்த கோல்டன் கலர் மட்டும்தான் நல்லா செட் ஆச்சு கோல்டன் கலர் பொதுவாக எல்லாத்துக்கும் செட்டாகிடும் அதுவும் இல்லாமல் இதில் கொஞ்சம் எம்ப்ராய்டரி டிசைன்லாம் வந்தனால பார்க்க நல்லா இருந்தது அதனால் இதுவே ஃபிக்ஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன் குஷி கிளிப் பின்லாம் வச்சு டைட் பண்ணி விட்டுட்டேன் என்னால் முடிஞ்சளவுக்கு டைட்டாக தான் போட்டு விட்டுருந்தேன் ஆனால் வரும்போது கண்டிப்பாக அப்படிலாம் வரமாட்டேன்னு எனக்கே தெரியும் ஃபேன்சி ஸ்டோரில் நிறைய ஸ்டட்லாம் வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு பெருசாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிராண்ட் லுக் கொடுக்குன்ட்டு அதுதான் பார்த்தோம் காது தொங்கிட்டு பண்ணிட்டா என்ன பண்ணுறது காது வேறு குத்தி ஒன் இயர் தான் ஆகுது இந்த வயசுலேயே பெருசாக போட வேணான்ட்டு காதோட ஒட்டி இருக்க மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டால் சிம்பிளாக அவள் ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்க மாதிரி பிங்க் கலர் ஸ்டட்டே வாங்கிட்டு பண்ணிட்டோம் துப்பட்டாவை ஃப்ளீட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பின் பண்ணி விட்டுட்டேன் இது மேலே கவர் ஆகிற மாதிரி ஒட்டியானம்லாம் இல்லை என்கிட்ட என்னோட நெக் பீஸ் தான் இருந்தது அதை வச்சு ஒட்டியானம் மாதிரி போட்டு விட்டுட்டோம் இந்த பிங்க் கலர் நெக் பீஸ் மட்டும் நேற்று பார்த்துருந்தோம் ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகுன்னு சொல்லி அதுவும் கூட வாங்கிட்டோம் இன்னொன்றும் போட்டு விட்டுருந்தோம் அது வந்து என்னோடது தான் கோல்டன் கலருக்கு துப்பட்டாக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கோல்டன் கலரே பேங்கலும் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டாச்சு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இருக்கிற திங்ஸ் வச்சு மேக்கப் போட்டு விட்டாச்சு ஃபான்சர் ஸ்டோரில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது பானையும் வாங்கிட்டு வந்துட்டோம் ராதைக்கு பானை இல்லைனா எப்படி பானை தானே நான் மேக்கப் போட்டு விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் விட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு இந்த சிம்பிளான மேக்கப் பாப்பாவுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல மீட் பண்ணலாம் பாய்